சிம்லா குளிர் பிரதேசம், அங்கேதான் அன்பேவா படப்பிடிப்பு நடந்தது. குளிர் தாங்க முடியாத அளவுக்கு ஸ்வெட்டரையும் தாண்டி உடலில் புகுந்ததால் சரோஜா தேவி நடுங்கினார். அதை பார்த்த படப்பிடிப்பு குழுவைச் சேர்ந்த உதவியாளர் பெண்மணி மெல்ல சரோஜா தேவியிடம் வந்தார். மேடம், குளிருக்கு இதமா கதகதப்பா இருக்கணும்னா ஒரு பெக் சாப்பிடுங்க என மதுவகை ஒன்றின் பெயரையும் சொன்னார். அந்த சமயம் அங்கே எம்ஜிஆர் வந்தார். உதவியாளர் பெண் நழுவிவிட சரோஜா தேவி திரு திருவென விழித்தார். என்னாச்சு என எம்ஜிஆர் கேட்க, ஒண்ணுமில்லையே என முதலில் மழுப்பிய சரோஜா தேவி எம்ஜிஆரின் கிடுக்கிப்பிடி கேள்வியால் விஷயத்தை சொல்லிவிட்டார். ஒரு பெக் ஆல்கஹால் சாப்பிட்டா குளிர் ஓடி போயிரும்னு சொல்றாங்களே, அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என சரோஜா தேவி சொல்ல பதறிப்போன எம்ஜிஆர், குளிரை விரட்ட இதுதான் வழியா? மது மோசமானது, முதல்ல கொஞ்சமாக தான் ஆரம்பிக்கும், அப்புறம் மதுவுக்கு அடிமையாயிட வேண்டியதுதான். எந்த காலத்திலும் மது பழக்கத்தை மட்டும் பழகிடக்கூடாது என அட்வைஸ் சொல்லிவிட்டு போனார். நான் சபலமான மனநிலையில் இருக்கையில் நல்ல வேளையாக எம்ஜிஆர் வந்துட்டார் என சரோஜா தேவி ஒரு பழைய பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். மது எனும் தீய பழக்கமில்லாத நடிகைகள் லிஸ்டில் இருப்பவர் சரோஜா தேவி.